மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று குருப்பெயர்ச்சி நடைபெறுகிறது குரு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்குப் பெயர்ச்சடைகிறார் அவர் சுமார் நான்கரை மாதங்கள் மட்டுமே கும்பராசியில் இருப்பார் அதன் பிறகு அதிசாரம் பெற்று மீனராசிக்கு சென்று விடுவார் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் இரண்டாம் பாதத்திலிருந்து அவிட்டம் மூன்றாம் பாதத்திற்கு குரு பேச்சையடைகிறார் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டம குருவாக இருந்தார் அவர் இப்பொழுது உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமாக பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பேச்சையடைகிறார் நவ குரு மட்டுமே முழு சுபர் என்று அழைக்கப்படுகிறார் பொதுவாக குரு தான் இருக்கும் இடத்தின் பலனை விட பார்க்கும் இடத்தின் பலன்களை அதிகமாக தருவார் தனது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகள் மூலம் உங்கள் ராசி மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீடு ஆகிய வீடுகளை குரு பார்வையிடுகிறார் இந்த குரு பயிற்சியின் விளைவாக ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ நாம் பதிவுக்குள்ளே போவோம் இதுவரை அஷ்டம குருவாக இருந்து உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் பல தொல்லைகளை குரு கொடுத்திருப்பார் இனி உங்களுடைய உடலில் முழு ஆரோக்கியம் ஏற்படும் உங்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாகும் வெகு தொலைவில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு யாத்திரை செல்லும் வாய்ப்பு உருவாகும் உங்களுடைய தந்தையார் வழியில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மகான்கள் குருமார்களின் ஆசியுடன் எதையும் சாதிக்கும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் இதுவரை உங்கள் மனது குழம்பி இருந்தது அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இனி ஒரு சந்தோஷமான மனநிலையை நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய சகோதரர்களுடன் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் இப்பொழுது கிடைக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை இருக்கும் அதாவது நீண்ட நாட்களாக குழந்தை வேண்டி காத்திருந்தவர்களுக்கு அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறும் உங்களுக்கு தகவல் தொடர்புகள் மூலம் நல்ல செய்திகள் வரும் எழுத்தாளர் கவிஞர்கள் பாடல் பாடுபவர்கள் மற்றும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு காலத்தில் சாதனைகள் அதிகமாகும் புத்தகம் மொபைல் போன் மொபைல் ஃபோன் விளையாட்டுத்துறை சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான பலன்களை தரும் கணிதம் சார்ந்த மற்றும் என்ஜினியரிங் மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலான மதிப்பெண்கள் கிடைக்கும் குரு பாகியஸ்தானத்தில் இருப்பதால் வாழ்க்கையில் நீங்கள் எதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அத்தனையும் குரு உங்களுக்கு தருவார் வயதில் முதிர்ந்தவர்கள் ஆசிரியர்கள் மகான்களுடன் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் முடிந்தால் அவர்களுக்கு அன்னதானம் செய்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி இருந்து கொண்டு எல்லையில்லா தொல்லைகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் வரும் சனி பயிற்சி வரை சனி உங்களுக்கு கொஞ்சம் தொல்லைகளை கொடுத்து கொண்டு இருப்பார் உங்களுடைய தொழிலிலே சுணக்கத்தை தருவார் பண வரவிலும் உங்களுக்கு இழுபறி இருக்கத்தான் செய்யும் உங்களது ராசிக்கு இரண்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் சனி பார்க்கிறார் ஆனால் அந்த வீடுகளை குரு பார்க்கவில்லை இதனால் உங்களுடைய பண வரவிலும் சரி உங்களுடைய தொழிலிலும் சரி சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் சனி சனிப்பெயிற்சி வரும் வரை நீங்கள் வார்த்தையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்கு கொடுத்து விடாதீர்கள் தொழிலிலும் ஒரு சீரான வளர்ச்சி தான் இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை சனி தனது பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் இருந்தாலும் இப்பொழுது குரு பயிற்சியின் விளையாக விளை விளைவாக ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கப் போகிறார் ஐந்தாம் வீடு என்பது புத்திரஸ்தானம் அல்லது பூர்வ பூர்வ புண்ணியஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது சனி பார்க்கும் அதே புத்திரஸ்தானத்தை பேர்ச்சியடைந்த குரு பார்ப்பதால் இல்லத்தில் குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமாகும் உங்களுடைய பிள்ளைகளின் திருமணம் நல்ல முறையில் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி சொத்துக்கள் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் குரு பேச்சிக்கு பிறகு உங்களால் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் இந்த குரு பேச்சி காலம் என்பது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையான காலமாகும் அதன் பிறகு குரு மீனராசிக்கு அதிசாரமாக சென்றுவிடுகிறார் பொதுவாக சொல்லப்போனால் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அனைத்து வகையான பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான காலமாக அமையப்போகிறது இதுவரை சொல்லிய பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலையிலே அமர்ந்து தற்பொழுது நடைபெறும் தசாபுத்தியும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் நிச்சயம் பாக்கியசாலி தான் இந்த பதிவு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்